குமாரபாளையம் திமுக நகர்மன்ற தலைவருக்கு ஆதரவாக இருந்த மூன்று கவுன்சிலர்களும் ஒரு திமுக ஒன்றிய கவுன்சிலரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியில் இணைந்துள்ள சம்பவம் அரங்கேறியிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குமாரபாளையம் நகர்மன்ற தலைவராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த கண்ணன் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவில் சீட் கிடைக்காததால் திமுக தலைமை விதித்த கட்டுப்பாட்டை மீறி சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றார் அதோடு ஏழு திமுக கவுன்சிலர்கள் மூன்று அதிமுக கவுன்சிலர்கள் ஏழு சுயேட்சை வளைத்து அவர்களின் ஆதரவோடு சுயேச்சை சேர்மனாக பதவியேற்றுக் கொண்டார் இதற்கிடையில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரான மதுரா செந்தில் மூலம் திமுகவில் இணைந்த விஜய்கண்ணன் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அல்லது குமாரபாளையம் வடக்கு நகர செயலாளர் ஆகிய இரு பதவிகளில் ஏதேனும் ஒரு பதவியை பெற நகர்த்தி வந்தார் ஆனால் கட்சி தலைமை அவருக்கு நாமக்கல் திமுக மேற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவராக பதவி கொடுத்தது தான் நினைத்த பதவி கிடைக்காததால் அவர் அதிமுக மாவட்ட செயலாளர் தங்கமணி மூலம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணையப்போவதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் அவர் சார்பாக இருந்த மூன்று நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் ஒருவரும் அதிமுகவில் இணைந்திருப்பது பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது இது பற்றி நம்மிடம் பேசிய இந்த விவகாரத்தை பற்றி அறிந்த சிலர் விஜய்கண்ணன் பதவிக்காக ஆட்டம் காட்டுவதை அறிந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவரை சமாதானப்படுத்த பேசியதாக சொல்லப்பட்டது இன்னொரு பக்கம் விஜய்கண்ணன் தங்கமணியை நேரடியாக சந்தித்து அதிமுகவுக்கு செல்ல பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது இந்த சூழலில்தான் விஜய் கண்ணனை சமாதானப்படுத்த திமுக மாநில துணை செயலாளர் அன்பகம் கலை கண்ணனை அழைத்து உங்களுக்கு உரிய பதவி கிடைக்கும் போய் கட்சி வேலையை பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் விஜய் கண்ணனுடன் அவருக்கு சார்பாக இருக்கும் எட்டு கவுன்சிலர்களும் சென்றனர் ஆனால் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இந்த பஞ்சாயத்திற்கு பிறகு செல்லை ஆஃப் செய்துவிட்டு விஜய் கண்ணன் அமைதியாகிவிட்டதாக சொன்னார்கள் அங்கிருந்தபடி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணையப்போவதாகவும் சொன்னார்கள் ஆனால் கடந்த திங்கள் இரவு முன்னாள் அதிமுக அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் விஜயகண்ணனுக்கு ஆதரவாக இருந்ததாக சொல்லப்பட்ட குமாரபாளையம் நகராட்சி கவுன்சிலர்களான ரேவதி திருமூர்த்தி நந்தினி தேவி ராஜகணேஷ் இருபதாவது வார்டு உறுப்பினர் வல்லியம்மாள் மற்றும் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் எட்டாவது வார்டு திமுக ஒன்றிய கவுன்சிலராக இருக்கும் தனசேகரன் குப்பாண்டபாளையம் ஊராட்சி பன்னிரண்டாவது வார்டு திமுக பிரதிநிதி ரவி ஜே ஜே நகர் திமுக கிளை பொருளாளர் மணிவண்ணன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் தலைமையில் அதிமுகவில் இணைந்துள்ளார் இவர்களில் குமாரபாளையம் நகராட்சி கவுன்சிலர்களாக இருக்கும் ரேவதியும் நந்தினி தேவியும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் ஆனால் அதிமுக தலைமையை மீறி கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது சுயேட்சையாக விஜய் கண்ணனுக்கு ஆதரவு கொடுத்து அவரை சேர்மனாக்க உதவியவர்கள் இதனால் இந்த இரண்டு கவுன்சிலர்களையும் அதிமுக தலைமை கட்சியை விட்டு நீக்கி அப்போது நடவடிக்கை எடுத்தது இந்த சூழலில்தான் மறுபடியும் அவர்களை தங்கமணி அதிமுகவில் இணைத்திருக்கிறார் அதேபோல மற்றொரு கவுன்சிலரான வள்ளியம்மாள் சுயேட்சையாக போட்டி வென்றவர் அவரும் விஜய்கண்ணன் சேர்மனாக ஆதரவு கொடுத்தவர் தற்போது அவரும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் முப்பது ஆண்டுகளாக திமுகவில் இருந்து கட்சிக்காக கடுமையாக உழைத்தும் உரிய முக்கியத்துவத்தை கட்சி தலைமை தரவில்லை என்ற கோபத்தில் இருந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் தனசேகரன் தங்கமணி மூலம் அதிமுகவில் ஐக்கியமாகியிருக்கிறார் ஆனால் அதிமுகவுக்கு தாவ போகிறேன் என்று பூச்சாண்டி காட்டி வந்த விஜய்கண்ணன் திமுகவில் இருக்கிறாரா அல்லது அதிமுகவுக்கு போக போகிறாரா என்று இப்போது வரை உறுதியாக தெரியவில்லை இதற்கிடையில் உங்க மாவட்ட செயலாளர் பதவி நிலைக்க வேண்டும் என்றால் விஜய்கண்ணன் அதிமுகவுக்கு போகக்கூடாது என்று மதுரா செந்திலுக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் பரவுகிறது இதனால் விஜய்கண்ணனை தாஜா பண்ணும் செயல்களில் மதுரா செந்தில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கையில் திமுகவை சேர்ந்த ஒரு நகராட்சி சேர்மன் அதிமுகவுக்கு சென்றால் அது திமுகவுக்கு பின்னடைவாக இருக்கும் என்பதால் தான் திமுக தலைமையே விஜய்கண்ணனை தக்க வைக்க இறங்கி வந்து முயற்சி செய்கிறது ஆனால் அதை தனக்கு சாதகமான அம்சமாக நினைக்கும் விஜய் கண்ணன் அதையே துருப்பாக வைத்து தலைமை வரை தண்ணி காட்டி வருகிறாராம் அதே நேரம் குட்டையை குழப்பி மீன் பிடிப்பது போல் திமுகவில் நிலவி வரும் இந்த குழப்பத்தை தனக்கு சாதகமாக நினைக்கும் தங்கமணி இன்னும் எத்தனை திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளை அதிமுகவுக்கு இழுக்க முடியும் என்று தீவிரமாக தூண்டிலை வீசி வருவதாக சொல்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார்கள்